அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது நம்முடைய Tnsed ஸ்கூல்ஸ் ஆப்பில் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் மாடலில் புதிதாக அப்டேட் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் மாடலை தங்கள் பள்ளியில் புதிதாக சேர்ந்துள்ள முதல் வகுப்பு மாணவர்களுக்கும் மற்றும் இதுவரை ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் மாடல் அப்டேட் செய்யப்படாத பிற வகுப்பு மாணவர்களுக்கும் எவ்வாறு அப்டேட் செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் Tnsed ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் செஞ்சுக்கோங்க. வகுப்பாசிரியர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க. லாக்இன் செய்தவுடன் உங்களுக்கான டேஷ்போர்டு இங்கே தோன்றும். இதில் இறுதியாக இருக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கை கிளிக் செய்யவும். இப்பொழுது இங்கே மூன்று ஹெட்டிங் தோன்றும். இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஹெல்த் ஸ்க்ரீனிங்கை கிளிக் செய்யவும். அதன் பிறகு உங்களுக்கு சின்கனைஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் மூன்று ஆப்ஷன் காட்டப்படும். இதில் ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற இரண்டாவது ஆப்ஷனை, அதற்கு நேராக இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் சின்கனைஸ் பட்டனை கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு உங்களுடைய வகுப்புகள் தோன்றும். சின்கனைஸ் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கான உங்களுடைய வகுப்பு தோன்றும். அந்த வகுப்பின் மீது நீங்கள் கிளிக் செய்தவுடன் உங்களுக்கான செக்ஷன் தோன்றும். நீங்கள் இரண்டு வகுப்பு கையாளக்கூடிய ஆசிரியராக இருந்தால் உங்களுக்கான ஏ மற்றும் பி செக்ஷன் இரண்டும் காட்டப்படும். இப்பொழுது முதலில் ஏ செக்ஷனை கிளிக் செய்யவும். அதன் பிறகு பி செக்ஷனை கிளிக் செய்யவும். இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஸ்டோர்டு லோக்கலி அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு தோன்றும். அதன் பிறகு மேலே இருக்கக்கூடிய ஆரோவை கிளிக் செய்து மீண்டும் டேஷ்போர்டுக்கு வரவும். இப்பொழுது மீண்டும் ஹெல்த் வெல்பீயிங் மாடலை கிளிக் செய்து முதலாவது இருக்கக்கூடிய ஹெல்த் ஸ்க்ரீனிங்கை கிளிக் செய்தவுடன் உங்களுக்கான வகுப்பு தோன்றும். இப்பொழுது அந்த உங்களுடைய வகுப்பின் மீது கிளிக் செய்தவுடன் உங்களுடைய செக்ஷன் காட்டப்படும். இப்பொழுது நீங்கள் இரண்டு செக்ஷன் கையாளக்கூடிய ஆசிரியராக இருந்தால் முதலாவதாக ஏ செக்ஷனை தேர்வு செய்யவும். இப்பொழுது ஹெல்த் டேஷ்போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டப்படும். அதில் உங்களுக்கு எம்டியான ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் தோன்றும். இப்பொழுது நீங்கள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வர வைப்பதற்கு அந்த ஹெல்த் டேஷ்போர்டுக்கு நேராக இருக்கக்கூடிய சிங்க்னைஸ் பட்டனை கிளிக் செய்தவுடன் உங்களுக்கான அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை, அதில் இதுவரை ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் வந்து ஸ்க்ரீனிங் செய்யாத மாணவர்கள் எத்தனை என்பது இரண்டாவதாக உங்களுக்கு காட்டும். மூன்றாவதாக வந்து இதுவரை ஸ்க்ரீன் செய்யப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை தோன்றும். இதில் முதல் வகுப்பு மாணவர்களாக இருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய 9 மாணவர்களுக்குமே இதுவரை ஸ்க்ரீனிங் செய்யப்படவில்லை, அதனால் நாட் ஸ்க்ரீன்டு அப்படின்னு காட்டுகிறது. பிற வகுப்பாக இருந்தால் உங்களுடைய மொத்த மாணவர்களில் இதுவரை ஸ்க்ரீனிங் செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர், ஸ்க்ரீனிங் செய்யாதவர்கள் எத்தனை பேர் என்பது தனித்தனியாக உங்களுக்கு தோன்றும். இப்பொழுது கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடன் உங்களுடைய அந்த முதல் செக்ஷனில் இருக்கக்கூடிய 9 மாணவர்கள் பெயரும் தோன்றும். இப்பொழுது அந்த மாணவர்களுக்கு நேரே அவர்களுடைய மாணவர்கள் பெயரில் கிளிக் செய்தவுடன் இப்பொழுது முதலாவதாக கண் பரிசோதனை அப்படிங்கிற மாடல் தோன்றும். இதில் அந்த மாணவனை வந்து கண் பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த மாணவனை வந்து நீங்கள் 6 தூரத்தில் இருந்து கண் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது முதல் கேள்வி பார்த்திங்கன்னா அருகில் அல்லது தொலைவில் உள்ள பொருட்கள் தெளிவாக காண்பதில் குறைபாடு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாணவனுக்கு குறைபாடு இருந்தால் ஆம் அப்படின்னு கொடுங்க, இல்லை என்றால் இல்லை அப்படின்னு கொடுங்க. அடுத்த கேள்வி கண் சிவந்து போதல் நீர்வடை. இது போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இறுதியாக டாக்குமெண்ட் அப்போடுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் சரியாக மாணவனை உற்று நோக்கி அதில் குறைபாடுகள் இருந்தால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்பதையும் தேர்வு செய்ய வேண்டும். அவ்வாறாக ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் உற்று நோக்கி அதற்கான சரியான பதிலை தேர்வு செய்த பிறகு இறுதியாக டாக்குமெண்ட் அப்லோடு என்றிருக்கிறது. இது கட்டாயமாக அப்லோட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு நெக்ஸ்ட் கிளிக் செய்தவுடன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குழந்தையின் தோள்பட்டை அகலத்தை பதிவு செய்ய அப்படின்னு இருக்காங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக டேப் யூஸ் பண்ணி அதற்கான மெஷர்மெண்ட்டை நீங்கள் அளந்து மாணவனுடைய தோள்பட்டை அளவை இங்கே பதிவு செய்ய வேண்டும். அதனுடைய சென்டிமீட்டர் அளவை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஸோ இதை வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ பிட்வீன் 20 to 40 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை சரியாக டேப் வைத்து அளந்து என்டர் பண்ணிக்கோங்க. அல்லது குழந்தையின் கால் நீளத்தை உள்ளிடவும், அதாவது அந்த மாணவனுடைய காலுடைய லென்த்தை இங்கே பதிவு செய்யணும்னு சொல்லிக்கலாங்க. ஸோ அதே போல் நீங்கள் அந்த மாணவனுடைய விவரங்களையும் சென்டிமீட்டரில் தான் பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதையும்
இதில் பார்த்தீங்கன்னா 10 to 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து அந்த மானுடைய காலின் அளவை பதிவு செய்கிறேன், அதே போல் இடுப்புடைய அளவை சென்டிமீட்டரில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் அந்த மானுடைய சரியான அளவை தேர்வு செய்ய வேண்டும். அதே போல் உயரத்தை வந்து ஹைட் அந்த சார்ட் மூலமாக அவனுடைய ஹைட்டை வந்து சென்டிமீட்டரில் அளவிட வேண்டும். அதே போல் குழந்தையின் எடையை வந்து நீங்கள் எத்தனை கிலோ என்பதை அந்த வெயிட் மிஷின் மூலமாக பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு பிஎம்ஐ, அதை வந்து பிஎம்ஐ கால்குலேஷன் மூலம் நாம் கணக்கிட்டு இதில் என்டர் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வாறாக என்டர் செய்த பிறகு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சுகாதார பரிசோதனை. இதில் வந்து ஒவ்வொரு மாணவனையும் இதே போல் உற்று நோக்கி சரியாக பதிவை ஏற்ற வேண்டும். தலை சிறியதாக இருக்கா, தலையில் ஏதேனும் அறுவை சிகிச்சை உள்ளதா, இது போன்று கேள்விகள் வந்து அந்த மாணவனுடைய முகத்தை சார்ந்த சுகாதாரம் சார்ந்த கேள்விகள் இங்கே கேட்கப்பட்டிருக்கும். இந்த கேள்விகள் அனைத்தையும் நீங்கள் அந்த மாணவனை சரியாக உற்று நோக்கி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 42 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் உள்ள அனைத்து கேள்விகளையும் மாணவனை சரியாக உற்று நோக்கி அதற்கான பதிலை பதிவு செய்து இறுதியாக நீங்கள் சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். இது தவறுகள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடிட் செய்து கொள்ளலாம். இவ்வாறாக ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த அனைத்து விவரங்களையும் நீங்கள் அப்டேட் செய்ய வேண்டும். நன்றி.